பிரியாணே, எனக்கு இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஐம் ஹாப்பி டுடே, ஐம் ஹாப்பி டுடே. சரி ருடி, எதுக்காக இவ்வளவு சந்தோஷம் சொல்லி சொல்றேன் பாத்தீங்களா? என் தலையில. ஓ, உன் தலையில வச்சிருக்கிறது ரொம்ப அழகா தான் இருக்கு. இது எனக்கு கிரீடம் மாதிரி இல்ல? ஆமா, ஒரு அழகான என்ன போச்சு? என் சந்தோஷம் எல்லாம் போச்சு, என் சந்தோஷம் எல்லாமே போச்சுன்னே. பத்தியா, நீ எவ்வளோ உனக்காக நீ சேர்த்து வச்சிருந்தாலும் அது உன்னை விட்டு போகலாம். ஆனா உன்னே ஒன்னு உன்னை விட்டு போகாதுன்னுட்டு நம்ம படிக்கிறோம். என்னன்னு சொல்லுங்கண்ணே. அதுதான் உள்ளத்துல ஆழத்துல இருக்க வேண்டிய சந்தோஷம். அந்த மகிழ்ச்சி ஒருத்தர் கொடுக்க முடியும். யாருண்ணே? அதுதான் அந்த பாடல்ல நம்ம கேட்க போறோம். அந்த சந்தோஷத்தை யாருமே எடுத்து போட முடியாது. ஐயே, அப்பனா நானும் கட்டாயம் அந்த பாட்டை கேட்டு ஆகணும். ஆமா, நீங்களும் கொஞ்சம் வாங்களேன். சரி சரி, நம்ம போய் கேட்கலாமா? இயற்கையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு. இது எல்லாத்தையும் யார் உண்டாக்குனான்னு தெரிஞ்சுக்க தான் நான் இருங்கிறேன். ருடி, நீ இவ்வளோத்தையும் பார்த்துட்டு எல்லாமே அழகா இருக்குன்னுட்டு தானே சொல்ற? ஆமாண்ணே. இதை உண்டாக்குனது யாருண்ணே? இந்த உண்டாக்குனது
ஒருத்தர் உண்டுங்கிறத நீ நம்புறியா? ஆமாண்ணே, அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அதனால தானே நீங்க ஒரு வசனத்தை சொல்லுவீங்க. ஆமா, அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமாமா, நீ சொல்றது எவ்வளவு உண்மை தெரியுமா? அவர் இது எல்லாத்தையும் அழகா படைச்சிருக்காரு. ஒவ்வொன்றுமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு அண்ணே அண்ணே அதை ஒரு சிலர் நம்பல. ஆமா, அதை ஒரு சிலர் நம்பல. ஏன்னா அதெல்லாம் தானாகவே வந்துச்சுன்னு தான் நம்புறாங்க. அண்ணே, அப்ப நான் அது எப்படின்னு சொல்றது அது ரைட்டுன்னு? அதனால்தான் ஒரு பாடலை இப்ப நீ கேட்டேன்னா அந்த பாடலை கேட்கும் போதே இது புரியும். எனக்கு ஒரு நல்ல பாட்டு அது கேட்கணும்னு தான் ஆசை. ஆமா ஆமா, வாங்க போய் கேட்கலாம். கொஞ்சம் கேளுங்க, எங்க தாத்தா பாட்டி யாரும் குழந்தை இல்லைங்க. நீங்க பாருங்க, குறும்பு செஞ்சா கூட தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த குளம் பெஸ்ட்னாக்க இததான் நான் விரும்ப ஆரம்பிச்சிருவேனே. ஆமா, நீ எந்த குளம் பெஸ்ட்னு நீ நினைக்கிறியோ அதை தான் நீ எப்பொழுதும் விரும்புவ. அதுக்காக நீ எப்பொழுதுமே நன்றி சொல்லுவ. என்
என்னண்ணே இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்துட்டோம். ஆமாமா, இந்த பாதை முழுவதும் நம்ம நடந்து வர்றது நல்லா இருக்கண்ணே. நல்லாதான் இருக்கு. ஏன்னா நல்லா வெளிச்சம் இருக்குல்லண்ணே. ஆமாமா, நல்லா வெளிச்சம் இருக்கனால இந்த பாதை முழுவதும் நம்ம நடக்கிறது நல்லதா இருக்கு. ஆனா இருட்டாயிட்டா எப்படி இருக்கண்ணே? என்னண்ணே இருட்டாயிடுச்சுன்னொன்னே இப்படி ஆயிடுச்சு. ஆனா பொண்ணுமே தெரிய மாட்டேங்குதுன்னு. ஆமா, நான் எங்க நிக்கிறேன்னு உனக்கு சரியா தெரியறதில்ல. நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கும் சரியா தெரியாதே. அதான் இருட்டுல இருக்கும் போது நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. நம்மளையும் மற்றவங்க பார்க்கறது கஷ்டம்தான். அண்ணே மறுபடியுமா வெளிச்சத்துக்குள்ள போனா எப்படி இருக்கோண்ணே? ஆமாண்ணே, வெளிச்சம் வந்துருச்சுண்ணே. அண்ணே அண்ணே, வெளிச்
அவருக்கு ஒளியா இருக்கீங்க, வெளிச்சமா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ணே அண்ணே, இப்பதான் எனக்கும் புரியுது, வெளிச்சமா இருந்தா மற்றவங்களுக்கு உதவியா இருக்க முடியும். ரைட். அது மாத்திரம் இல்ல, நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கீங்க, அதே நேரத்துல உலகத்துக்கு உப்பா இருக்கீங்கன்னு இயேசப்பா சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா, உப்புனா எவ்வளவு பிரயோஜனமா இருக்க முடியும்ல, அது எவ்வளவு ருசிய கொடுக்குது. உண்மைதான். அதனால்தான் உலகத்துக்கு ஒளி, உலகத்துக்கு உப்பு. ஆமாண்ணே, எனக்கு இது ஒரு பாட்டையே ஞாபகப்படுத்துதுண்ணே. அண்ணே, அந்த பாட்டை கொஞ்சம் நம்ம போய் கேட்டு பார்க்கலாமா? அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. என்னன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு எப்பொழுதுமே நான் இன்னைக்கு செய்யறேன்னு சொல்றத வந்து நீ யோசிக்காம நாளைக்கு என்ன செய்ய போறீங்க, நாளைக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டு இருக்க. ஆமாண்ணே, எனக்கு இன்னைக்கு வேண்டியதான் இப்ப செஞ்சிருவீங்க, நாளைக்கு செய்வீங்களா, 10 நாளைக்கு பிறகு செய்வீங்களா, 1 மாதத்துக்கு பிறகு செய்வீங்களா? அதுதான் எனக்கு பெரிய சந்தேகம். பார், உனக்கு நான் செய்வேன்னு சொன்ன எல்லாத்தையும் உனக்கு செய்வேனே, அது தெரியும். ஆனாலும் எனக்கு அத எப்பொழுதும் நம்ப முடியலையே. பார், எப்பொழுதுமே ஒருத்தர் செய்வேன்னு சொல்றத முழுவதும் நம்புறது தான் விசுவாசம். அப்படின்னா அவங்க வார்த்தையை முழுவதும் நம்புறதா? ஆமா. அந்த விசுவாசம் என்ன மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்போதும் கூட அவர் நம்மளை விட்டு போக மாட்டாரு, அவர் எனக்கு சொன்னதை செய்வாரு, அதை தான் நம்புறது விசுவாசம்னு நம்ம படிக்கிறோம். அப்படியா அண்ணே? அண்ணே, எனக்கு அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே.
நீ படகு பார்த்திருக்கியா? ஆமா. இந்த படகை எடுத்துட்டு போறவங்க என்ன மாதிரி நம்பிக்கையில எடுத்துட்டு போவாங்க? அங்கேருந்து கடலுக்குள்ள போயிட்டு திரும்பி பத்திரமா கரை வந்து சேருமோங்கிற நம்பிக்கையில தான். அந்த விசுவாசத்தை பற்றி ஒரு பாடலையும் நம்ம கவனிச்சோம்னா உனக்கு இது நல்லாவே புரியும். ஆமாண்ணே, அது ரொம்ப ரொம்ப அவசியமானதுதான். எனக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் தான். ஆமா, கொஞ்சம் கவனிக்கலாமா? ஆமா.